Hi students, welcome to Tamil class. Last class நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா ஊரே நடை படம் இங்கே பழமொழி எங்கே அப்படிங்கற பாடம் பார்த்தோம் இல்லீங்களா இந்த வகுப்புல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா துணை பாடம் பார்க்க போறோம் துணை பாடம் அப்படினாவே கதை நமக்கு தெரியும் இல்லீங்களா பாருங்க கதையோட தலைப்பு என்ன அப்படினா தப்பி பிழைத்த மான் சரிங்களா பாருங்க இதுல என்ன படம் இது அப்படினா இது வந்து காகம் இது மான் இந்த காகமும் இந்த மானும் ரெண்டு பேரும் நண்பர்கள் சரிங்களா இப்ப கதை என்னன்னு சொல்லி பாப்போமா பாருங்க கா கா அதாவது கா கா அப்படின்னு சொல்லி எது கரைக்கும் அப்படின்னா காகம் கரையும் கரையும் காகம் என்ன பண்ணும் கா 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 அப்படின்னு கத்தும் இல்லையா அதே போல் காகம் என்ன பண்ணுது கா கா அப்படின்னு சொல்லி கத்திட்டுருக்கு காகம் கரைந்து தன் நண்பனான மானை தேடியபடி அழைத்தது அதாவது இந்த காகத்துக்கு யார் நண்பன் அப்படின்னா யார் ஃப்ரெண்டு அப்படின்னா மான் என்ன பண்ணும் காகம் கா கா அப்படின்னு சொல்லி கத்திட்டு தன்னுடைய கத்துதுன்னு சொல்லக்கூடாது காகம் கரையுது அப்படி தான் சொல்லணும் சரிங்களா இந்த காகம் என்ன பண்ணுது தன்னுடைய ஃப்ரெண்டு அதாவது நண்பன மானை வந்து கா கா அப்படின்னு கரைந்து அழைக்குது அடுத்து பாருங்கள் இதோ வந்துவிட்டேன் என்று கூறியபடி துள்ளி குதித்து ஓடி வந்தது மான் மான் என்ன பண்ணுது மனசுக்குள்ளே சொல்லுது இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா துள்ளி குதித்து ஓடி வந்தது மான் சரிங்களா பாருங்க காகம் மான் ரெண்டு பேரும் நண்பர்கள் ஃப்ரெண்டு சரிங்களா ரெண்டு பேரும் உரையாடல் மூலமா பேசிக்கிறாங்க பாருங்க ஃபர்ஸ்ட் காகம் சொல்லுது நண்பா நலமாக இருக்கிறாயா காகம் என்ன பண்ணுது நண்பா நண்பா அப்படின்னா ஃப்ரெண்டு நலமாக இருக்கிறாயா நீ நல்லா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி காகம் கேட்குது அதுக்கு மானோட பதில் பாருங்க ஏதோ இருக்கிறேன் நண்பா மான் என்ன பண்ணுது ஏதோ இருக்கிறேன் நண்பா அப்படின்னு சொல்லுது உன்னை காகம் என்ன சொல்லுது குரலில் உற்சாகம் இல்லையே ஏன் சோர்வாக பேசுகிறாய் என்ன ஏதோ இருக்கிறேன் நண்பா அப்படின்னு சொல்கிற உன் குரலில் உற்சாகமே இல்லையே உனக்கு என்ன பிரச்சனையே இவ்வளோ ரொம்ப சோர்வாக பேசுகிற அப்படின்னு சொல்லி காகம் மெதுவாக கேட்குது அதுக்கு மான் சொல்லுது எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது மான் சொல்லுது எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது அதனால தான் நான் இவ்வளோ சோர்வாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறான் மான் சொல்லுது நம்ம கூட நம்ம ரொம்ப பசியாக இருந்தால் என்ன பண்ணுவோம் ரொம்ப டயர்டாக இருப்போம் இல்லையா அதே போல் தான் இந்த மானும் மான் என்ன பண்ணுது எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது அதனால தான் நான் இவ்வளோ சோர்வாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி காகத்துக்கிட்ட சொல்லுது காகம் யார் மானோட நண்பன் காகம் என்னோட வா உனக்கு புல் உள்ள இடங்களை காட்டுகிறேன் அங்கு நீ வயிறார புல்லை மேயலாம் காகம் சொல்லுது என்னோட வா உனக்கு புல் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல உனக்கு நான் காட்டுறேன் நீ என்ன பண்ணலாம் வயிறார நல்ல புல்ல சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி காகா தன்னுடைய நண்பனான மான் கிட்ட சொல்லுது மான் நீ என் மேல் மிகவும் அன்பாக இருக்கிறாய் தினமும் எனக்காக அலைந்து திரிந்து புல்லுள்ள இடங்களை கண்டறிந்து வந்து என்னிடம் கூறுகிறாய் நன்றி நண்பா உன்னை மான் என்ன பண்ணுது காகத்தை பத்தி காகத்தை கேட்குது நீ என் மேலே இவ்வளோ அன்பாக இருக்கிறியே எனக்காக ரொம்ப அலர்ந்து தெரிந்து புல் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடங்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சு வந்து சொல்கிறியே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நன்றி நண்பா அப்படின்னு சொல்லி மான் வந்து காகத்துக்கிட்ட சொல்லுது சரிங்களா நீ என் மேல் மிகவும் அன்பாக இருக்கிறாய் தினமும் எனக்காக அலைந்து திரிந்து புல்லுள்ள இடங்களை கண்டறிந்து வந்து என்னிடம் கூறுகிறாய் ரொம்ப சந்தோஷம் நன்றி நண்பா அப்படின்னு சொல்லி மான் காகத்துக்கிட்ட சொல்லுது சரிங்களா அடுத்து பாருங்கள் காகம் நன்றியெல்லாம் கூற தேவையில்லை எனக்கு சோர்வான நேரத்தில் உன் மீது அமர்ந்து பயணம் செய்கிறேன் நாம் இருவரும் நெடுநாள் நண்பர்கள் ஒவ்வொருவரும் உதவியாக இருப்பது இது ஒன்றும் புதிதல்ல உன்னை காகம் என்ன சொல்லுது எனக்கு நன்றியெல்லாம் சொல்ல வேணாம் நன்றியெல்லாம் கூற தேவையில்லை அப்படின்னு சொல்லி காகம் சொல்லுது எனக்கு சோர்வான நேரத்தில் சோர்வை விட ரொம்ப டயர்டான நேரத்தில் உன் மீது அமர்ந்து பயணம் செய்கிறேன் பாருங்கள் மான் மேலே யார் உட்கார்ந்துருக்கா காகம் உட்கார்ந்துருக்கா அப்போ காகம் சொல்லுது எனக்கு நன்றியெல்லாம் கூற தேவையில்லை எனக்கு சோர்வான நேரத்தில் உன் மீது அமர்ந்து பயணம் செய்கிறேன் நாம் இருவரும் அதாவது நம்ம ரெண்டு பேரும் நெடுநாள் நண்பர்கள் ரொம்ப நாளாகவே நம்ம என்னது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம் ஒவ்வொருவரும் உதவியாக இருப்பது இது ஒன்றும் புதிதல்ல அப்படின்னு சொல்லி காகம் சொல்லுது சரிங்களா அடுத்த பாகம் மான் சரி நண்பா பேசிக்கொண்டே நெடுந்தூரம் வந்துவிட்டோம் இங்கேயே இன்றைய உணவை உண்டுவிட்டு இருப்பிடம் செல்வோம் என்ன பண்ணுது மான் வந்து காகத்துக்கிட்ட சொல்லுது சரி நண்பா நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே ரொம்ப தூரம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுது இங்கேயே இன்றைய உணவை உண்டுவிட்டு இருப்பிடம் செல்வோம் இன்றைக்கி என்ன பண்ணலாம் இங்கேயே சாப்பிட்டு நம்ம இடத்துக்கு போகலாம் இருப்பிடம் செல்வோம் அப்படின்னா நம்ம இப்போ வீட்டுக்கெல்லாம் போகிறோம் இல்லையா அது போல் அதோட இருப்பிடத்துக்கு செல்வோம் அப்படின்னு சொல்லி சொல்லுது மானும் சரிங்களா அடுத்து பாருங்கள் காகமும் மானும் நல்ல நண்பர்களாக நெடுநாள் இணைந்திருப்பதை நரி ஒன்று கவனித்தது அதாவது காகமும் மானும் ரொம்ப நாள் எனது நண்பர்கள் இந்த நரி அது ஒரு விலங்கு இல்லையா அந்த நரி என்ன பண்ணுது அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளாக ஃப்ரெண்டாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நரி பார்த்துக்கிட்டே இருக்குது காகமும் மானும் நல்ல நண்பர்களாக நெடுநாள்கள் இணைந்திருப்பதை நரி ஒன்று கவனித்தது தன் மனதிற்குள் கொழு கொழு என இருக்கும் இந்த மானை
நரி எப்படியாவது கொன்று தின்றுவிட வேண்டும். அதற்கு எப்பொழுதும் இணைந்து இருக்கும் இவர்கள் இருவரையும் தனித்தனியே பிடிக்க வேண்டும். அப்போதுதான் மானை கொல்ல முடியும் என்று எண்ணியது. நரிக்கு என்ன ஆசை அப்படின்னா, மான் வந்து எவ்வளோ கொழு கொழுகொழுன்னு இருக்கு, இந்த மானை எப்படியாவது நம்ம என்ன பண்ணோம், சாப்பிட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த நரிக்கு ஒரே ஆசை, சரிங்களா. ஆனால் யார் ஃப்ரெண்டு, மானும் காகமும் ஃப்ரெண்டு. நரி என்ன பண்ணுது, இந்த மானும் காகமும் ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்காங்க, இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும், பிரித்தாதான் அந்த என்ன பண்ண முடியும், அந்த மானை நம்ம சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி நரி தன் மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கு. பாருங்கள், காகமும் மானும் நல்ல நண்பர்களாக, காகமும் மானும் நல்ல நண்பர்களாக நெடுநாள் இணைந்திருப்பதை நரி ஒன்று கவனித்தது. தன் மனதிற்குள் கொழு கொழுவென அப்படின்னா நல்ல குண்டாக இருக்குது, சரிங்களா, கொழு கொழுவென இருக்கும் இந்த மானை நாம் எப்படியாவது கொன்று தின்றுவிட வேண்டும். அதற்கு எப்பொழுதும் இணைந்து இருக்கும் இவர்கள் இருவரையும் தனித்தனியே பிரிக்க வேண்டும். அப்போதுதான் மானை கொல்ல முடியும் என எண்ணியது. யார் எண்ணியது, நரி எண்ணியது. நரி பாருங்க, என்ன தோழர்களை எப்பொழுதும் இணைந்தே இருக்கிறீர்கள், என்னையும் உங்கள் நண்பனாக ஏற்றுக்கொள்வீர்களா. நரி என்ன சொல்லுது, யார்கிட்ட, மானை பார்த்து கேட்குது, என்ன தோழர்களை எப்போதும் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தே இருக்கீங்க, உங்கள் நண்பர்களாக இருக்கீங்க, உங்கள் கூட நானும் சேர்ந்துக்குவா அப்படின்னு சொல்லி நரி கேட்குது. என்ன தோழர்களை எப்பொழுதும் இணைந்தே இருக்கிறீர்கள், என்னையும் உங்கள் நண்பனாக ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்னு சொல்லி நரி கேட்குது. அதுக்கு மான் சொல்லுது, அதற்கென்ன, இன்று முதல் நீயும் எங்கள் நண்பனாக எங்களோட சேர்ந்துக்கலாம், அதற்கு என்ன, இன்னையிலிருந்து நீயும் என்னோட ஃப்ரெண்டா சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி மான் கேக்குது. அதற்கு என்ன, இன்று முதல் நீயும் எங்கள் நண்பனாக எங்களோட சேர்ந்துக்கலாம் அப்படின்னு மான் சொல்லுது. அதுக்கு நரி சொல்லுது, நன்றி அப்படின்னு சொல்லுது. நன்றி அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம், தேங்க்யூ சொல்லுவோம் இல்லையா. அதே போல நரி என்ன சொல்லுது, நன்றி அப்படின்னு சொல்லுது. காகம், சரி நேரமாக விட்டது, இருப்பிடம் செல்லலாம். உனே காகம், ரொம்ப நேரமாயிடுச்சு, நம்ம என்ன பண்ணலாம், நம்மோட இருப்பிடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. நரி தன் இருப்பிடம் நோக்கி சென்று விடுகிறது. காகம், நண்பா, யாரையும் சீக்கிரமாக நம்பி விடாதே, அது நமக்கு தான் ஆபத்து. உனக்கு காகம் என்ன சொல்லுது, மான் கிட்ட சொல்லுது, நண்பா, யாரையும் அவ்வளோ சீக்கிரமாக என்ன பண்ணக்கூடாது, நம்ப கூடாது, அது நமக்கு ரொம்பவே ஆபத்து அப்படின்னு சொல்லி காகம் சொல்லுது. மான், அப்படியெல்லாம் எந்த ஆபத்தும் வந்து விடாது, நரியை பார்த்தால் நல்லவனாக நல்ல குணமாக தான் தெரிகிறது. உன்னை என்ன பண்ணுது, மான் சொல்லுது, அப்படியெல்லாம் இருக்காது, அப்படியெல்லாம் எந்த ஆபத்தும் வராது, நரியை பார்த்தால் நல்லவனாக நல்ல குணமாக தான் தெரிகிறது அப்படின்னு சொல்லி மான் சொல்லுது. காகம், கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லுது. அதாவது நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் பொய் தான், காதில் கேட்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் பொய் தான், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம தீர விசாரிச்சு தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லுது, சரிங்களா. தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னா தீர விசாரிப்பு தான் உண்மை. ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களை பார்த்தோன்னே நல்லவங்களா கெட்டவங்களா நமக்கு தெரியாது, அவங்கள விசாரிச்சு தான் நம்ம எல்லா முடிவும் பண்ணணும் அப்படின்னு காகம் சொல்லுது. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லுது. மான், ஐயா கருத்து கந்தசாமி பேசியது போதும். உடனே மான் என்ன சொல்லுது, ஐயா கருத்து கந்தசாமி தான், நீங்கள் பேசியது போதும் அப்படின்னு சொல்லுது, சரிங்களா. அடுத்து பாருங்க, ஐயா கருத்து கந்தசாமி பேசியது போதும், வீட்டிற்கு செல், நானும் என் இருப்பிடம் செல்கிறேன், மீண்டும் நாளை சந்திப்போம். வீட்டுக்கு இப்போ போங்க, நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம், பார்த்துக்கலாம், மீண்டும் நாளை சந்திப்போம். சந்திப்போம் அப்படின்னா மீட் பண்ணுறது, சரிங்களா. அடுத்த நாள் காலை நரி மானை சந்திக்கிறது. அடுத்த நாள் காலையில் நரி என்ன பண்ணுது, மானை சந்திக்கிறது. சந்திக்கிறது அப்படின்னா பார்க்குது, மீட் பண்ணுறது, சரிங்களா. நரி, நண்பனே நலமா. உடனே நரி என்ன பண்ணுது, நண்பனை பார்த்து கேட்குது, நண்பனே நலமா அப்படின்னு கேட்குது. மான், அடே நரியா, என்ன இவ்வளவு காலையில் என்னை தேடி வந்திருக்கிறாய். உடனே மான் வந்து கேக்குது, அடடா நரியா, அடடே நரியா, என்ன இவ்வளவு காலையில் என்ன தேடி வந்திருக்க அப்படின்னு சொல்லி மான் கேக்குது. நரி, நண்பனை பார்க்க நேரம் காலம் எது, உன்னை பார்த்தால் எனக்கு பரிதாபமாக இருக்கிறது. உடனே நரி என்ன சொல்லுது, நண்பனை பார்க்கறதுக்கு நேர காலம்லாம் தேவையா, உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்குது அப்படின்னு நரி சொல்லுது. அதுக்கு மான், ஏன் எனக்கு என்ன, மான் என்னது, ஏன் எனக்கு என்ன, என்னை பார்த்து ஏன் பரிதாபப்படுகிறாய், ஏன் எனக்கு என்ன ஆச்சு, நல்லா தான் இருக்கிற, என்னை பார்த்து ஏன் நீ ரொம்ப பரிதாபப்படுற அப்படின்னு சொல்லி மான் கேட்குது. அதுக்கு நரி சொல்லுது, உடல் மெலிந்து காணப்படுகிறாயே, நீ ரொம்ப ஒல்லியா மெலிந்து அப்படின்னா ஒல்லியா இருக்கிறது, சரிங்களா, உடல் மெலிந்து காணப்படுகிறாயே, சரியான உணவு கிடைக்காததால் கொழுகொழு என இருக்க வேண்டிய நீ பஞ்சத்தில் அடிப்பட்டார் போல் இருக்கிறாயே. உன்னை நரி என்ன சொல்லுது, அதாவது நல்லா ஆரோக்கியமா குண்டா கொழுகொழுன்னு இருக்கணும்,
ஆனால் நீ இவ்வளோ மெலிஞ்சு ஒல்லியாக இருக்கிறீங்க, இவன் பார்க்கறதுக்கே பரிதாபமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய என்ன பண்ணுது, மான்கிட்ட மெதுவாக பேசி ஐஸ் வைக்குது. அதுக்கு மான் சொல்லுது, விலங்குகளுக்குமே இதே உணவு பற்றாக்குறை தான், வானம் பொய்த்ததால் வனமெல்லாம் பாலைவனமாக மாறி வருகிறதே அப்படின்னு சொல்லுது. சரிங்களா, பாருங்க மான் என்ன சொல்லுது, விலங்குகளுக்குமே இதே உணவு பற்றாக்குறை தான், இங்கே உள்ள அனைத்து விலங்குகளுக்கும் உணவு பற்றாக்குறை தான். அது வானத்தில் மழை பெஞ்சாதான் நம்ம என்னது காட்டுப்பகுதியில் மரம் செடி எல்லாமே தலையும், ஆனால் மழை பெய்யாதனால எல்லா விலங்குகளுமே ரொம்ப தான் கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யார் சொல்கிறா, மான் சொல்லுது, விலங்குகளுக்குமே இதே உணவு பற்றாக்குறை தான், வானம் பொய்த்ததால் வனமெல்லாம் சரிங்களா பாலைவனமாக மாறி வருகிறதே அப்படின்னு சொல்லுது நரி. பிற விலங்குகளை பற்றி நமக்கு என்ன கவலை, உடனே நிறைய பண்ணுது, பிற விலங்குகளை பற்றி உங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லி கேட்குது. எனக்கு தெரிந்த இடம் ஒன்று இருக்கிறது, அங்கே உனக்கு நல்ல மேய்ச்சல் நிலம் உண்டு, என்னோட வா, உனக்கு மட்டும் அந்த இடத்தை காட்டுகிறேன். உடனே நரி ரொம்ப நைஸாக பேசி மானை கூப்பிடுது, எனக்கு தெரிஞ்ச இடம் ஒன்று இருக்குது, அங்கே நிறைய வயல் இருக்குது, அதை நல்லா நீ என்ன பண்ணலாம், நல்லா புல்லெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுது. என்னோட உனக்கு மட்டும் நான் அந்த இடத்த என்ன பண்றேன் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி மெதுவா நைஸா என்ன பண்ணுது, நரி வந்து மானை கூட்டிட்டு போகுது. மான், நமது நண்பன் காகமும் வரட்டும். உடனே மான் என்ன பண்ணுது, என்னோட ஃப்ரெண்டு யாரு காகம், அதுவும் வரட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. நரி, காகத்தை மற்றொரு நாள் அங்கே அழைத்து செல்லலாம், இன்று நீ மட்டும் என்னோட வா. உடனே நரி என்ன சொல்லுது, காகம் தானே, அதை இன்னொரு நாள் கூட்டிட்டு போய்க்கலாம், இன்னைக்கு நீ மட்டும் என் கூட வா அப்படின்னு சொல்லி ரொம்ப சாதுரியமா பேசுது. மான், சரி, இவ்வளவு வலியுறுத்தி சொல்கிறாய், வருகிறேன். உன்னை மான் என்ன சொல்லுது, சரி சரி, நீ இவ்வளவு கட்டாயப்படுத்தி வலியுறுத்தி அப்படின்னா கட்டாயப்படுத்தி சரிங்களா, சரி இவ்வளவு வலியுறுத்தி சொல்கிறாய், வருகிறேன் அப்படின்னு சொல்லி மான் சொல்லுது. நரி மானை விவசாயி ஒருவனின் விளைச்சல் நிலத்தில் கொண்டு விடுகிறது. உன்னை என்ன பண்ணுது, அந்த நரி வந்து மானை கூட்டிகிட்டு போகுது, எங்கே கூட்டிகிட்டு போகுது அப்படின்னா விவசாயம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த விவசாயி ஒருவனின் விளைச்சல் நிலத்தில் கொண்டு விடுகிறது. மான் பயிரை நன்கு மேய்ந்து பசியாறிய பிறகு இருப்பிடத்துக்கு திரும்புகிறது. அந்த மான் நல்லா பண்ணது, அந்த வயல் பகுதியை பார்த்தோன்னே நல்லா பசித்துல சாப்பிட்டுச்சு, சாப்பிட்டு முடிச்சோடனே அதனோட இருப்பிடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்குது. இச்செயல் காகத்திற்கு தெரியாமலேயே தொடர்ந்து நீடிக்கிறது. இந்த மான் வந்து இந்த வயலை சாப்பிட்ற விஷயம் யாருக்கு தெரியாது, காகத்துக்கு தெரியாமலேயே இது நடக்குது சரிங்களா. நரி மானை விவசாயி ஒருவனின் விளைச்சல் நிலத்தில் கொண்டு விடுகிறது. மான் பயிரை நன்கு மேய்ந்து பசியாறிய பிறகு இருப்பிடத்துக்கு திரும்புகிறது. இச்செயல் காகத்திற்கு தெரியாமலேயே தொடர்ந்து நீடிக்கிறது அப்படின்னா நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. அடுத்தது பாருங்க, பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வயலில் இங்கே எது நிற்கிது அப்படின்னா நரி நிற்கிது, மான் இருக்குது, அடுத்தது விவசாயி இருக்காங்க சரிங்களா. இப்போ பாருங்கள், விவசாயி தன் விளைச்சலை பாழாக்கும் விலங்கை பிடிக்க முடிவு செய்கிறான். ஏன் அப்படின்னா இந்த மான் என்ன பண்ணுது, இந்த நரி வந்து தினமும் இந்த மானை வந்து இந்த வயலுக்கு கூட்டிகிட்டு வந்தது, இந்த வயலுக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே இந்த விளைச்சலை பார்த்தோன்னே அந்த மான் என்ன பண்ணுது, தன்னுடைய வயலாக சாப்பிட்டு முடிக்குது. அந்த பகுதியில் அது என்ன, அந்த விளைச்சல் வந்து பாழாகும் இல்லையா, அப்போ அந்த விவசாயிக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது, என்ன தினமும் வந்து ஒரு விலங்கு ஏதோ ஒன்று என்னுடைய வயலில் விளைச்சலை சாப்பிட்டுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த விவசாயி ரொம்ப கோபப்படுறாரு. விவசாயி தன் விளைச்சலை பாழாக்கும் விலங்கை பிடிக்க முடிவு செய்கிறான். அடுத்த நாள் வழக்கம் போல் மான் நரியோடு அந்த வயலுக்கு சென்று பயிரை மேய்கிறது. அடுத்த நாளும் வழக்கம் போல் என்ன பண்ணுது, அந்த மான் வந்து நரியோடு அந்த வயலுக்கு போகுது, அங்கே இருக்க பயிரை வந்து மேய்ஞ்சிட்ருக்கு. அந்த நேரத்தில் விவசாயி வருவதை பார்த்தவுடன் தப்பிக்க நினைத்த மான் வேகமாக ஓடும்போது அருகில் இருந்த கம்பி வலையில் எதிர்பாராமல் சிக்கிக்கொள்கிறது. பாருங்கள், அடுத்த நாள் என்ன பண்ணுது, மான் வந்து அந்த பயிரை மேய்ஞ்சிட்ருக்குது, அப்போ யார் வந்துட்டுருக்கா, விவசாயி வந்துட்டுருக்காங்க. அந்த மான் வந்து பார்த்துட்ருக்கு, மான் பார்த்தோன்னா ஐயோ விவசாயி வந்துட்டுருக்காரு, இன்றைக்கி நம்ம மாட்டிக்க போகிறோம், எப்படியா தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி தப்பிக்க முயலும் போது அங்கே இருக்க கம்பி வலையில் அந்த மான் மாட்டிக்கிச்சு சரிங்களா. அடுத்து பாருங்களேன், இதை அறிந்த நரி எதிர்பார்த்து கொண்டிருந்த வாய்ப்பு வந்துவிட்டது நினைத்து மகிழ்ந்தது. ஏன்னா நரி என்ன எதிர்பார்த்தது, இந்த மான் வந்து எப்படியா விவசாயிக்கிட்ட மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்துச்சு. உடனே நரி ஆஹா, இதை அறிந்த நரி எதிர்பார்த்து கொண்டிருந்த வாய்ப்பு வந்துவிட்டது நினைத்து மகிழ்ந்தது. மானை அப்படியே தவிக்க விட்டுவிட்டு ஓடிப்போய் அருகில் உள்ள கரும்பு வயலில் மறைந்து கொண்டு நடக்க இருப்பதை கவனித்து கொண்டது. அந்த நரி என்ன பண்ணுது, மான் எப்படியோ மாட்டிக்கிச்சு, இன்னைக்கு விவசாயிக்கையில் மாட்டிச்சுன்னா விவசாயி என்ன பண்ணுவான், அடிச்சு அதை சாப்பிட்ருவாங்க, அதனால மானை ஒழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த நரி என்ன பண்ணுது, ஒரு கரும்பு தோட்டத்தில் கரும்பு வயலில் எல்லாத்தையும் மறைஞ்சு நின்று அதை பார்த்துட்ருக்கு. அடுத்த பங்க காகம், நண்பா நண்பா எங்கே இருக்கிறாய், உனே காகம் சொல்லுது, நண்பா நண்பா எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குது. காகம் வந்து என்ன பண்ணுது, அந்த மானை
தேடிக்கிட்டே வருது. என் ஆரோக்கியம் நண்பா, இங்கேயா இருக்கிறாய்? ஐயோ, வயலில் மாட்டிக்கொண்டாயே, கத்துவதற்கு கூட முடியாத நிலையில் இப்படி கம்பி வலையில் சிக்கி கொண்டாயே, உனக்கு ஆகம் சொல்லுது. ஐயோ, என்னுடைய ஆரோக்கியம் நண்பா யாரு? மானு. இப்படி போய் வயலில் மாட்டிக்கிட்டியே, கத்துறது கூட முடியாமல் இப்படி கம்பி வயலில் போய் மாட்டிக்கிட்டியே அப்படின்னு சொல்லி காகம் ரொம்பவே வருத்தப்படுது. அடுத்தது பாருங்கள், சரி சரி கனிங்க, சரி சரி நீ தப்பித்து கொள்ள ஒரு யோசனை சொல்கிறேன். என்ன பண்ணுது அந்த காகம் சொல்லுது, நீ தப்பித்து கொள்ள நான் ஒரு யோசனை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. விவசாயி அருகில் வரும் வரை நீ இறந்தது போல் அசையாமல் இரு. விவசாயி உன்னை வலையிலிருந்து விடுவித்தவுடன் நான் மரத்திலிருந்து கா 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 என்று குரல் கொடுக்கிறேன், உடனே தப்பித்து விடு அப்படின்னு காகம் சொல்லுது. காகம் என்ன சொல்லுது, விவசாயி வந்துட்டுருக்காரு பார்த்தியா, வந்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்துடும், நீ இறந்தது போல நடிச்சிடு. உடனே என்ன பண்ணு, நீ இறந்துட்டேன்னு நினச்சி உன்னை அந்த கம்பி வலையிலேருந்து விவசாயி என்ன பண்ணுவார், காப்பாற்றுவார். அந்த கம்பி வலையிலிருந்து நீ உன்னது அந்த கம்பி வலையிலேருந்து உன்னை எடுத்துட்டார் அப்படின்னா நான் உனே கா 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 அப்படின்னு கரைகிறேன், நீ அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஒடியாந்துரு அப்படின்னு சொல்லி காகம் ஐடியா கொடுக்குது. சரிங்களா, சரி சரி நீ தப்பித்து கொள்ள ஒரு யோசனை சொல்கிறேன், விவசாயி அருகில் வரும் வரை நீ இறந்தது போல அசையாமல் இரு. விவசாயி உன்னை வலையிலிருந்து விடுவித்தவுடன் நான் மரத்திலிருந்து கா 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 என்று குரல் கொடுக்கிறேன், உடனே தப்பித்து விடு அப்படின்னு சொல்லி காகம் ஐடியா கொடுக்குது. சரிங்களா, அடுத்தது பாருங்க, விவசாயி, ஓ மானே, நீதான் இத்தனை நாளாக என் பயிரை நாசப்படுத்தினாயா, இன்று வலையில் மாட்டிக்கொண்டாய் என்று கூறியவாறே மானை பிடிக்க வருகிறான். என்ன விவசாயி, ஓ மானே, நீதான் இத்தனை நாளாக என் வயலை நாசப்படுத்திட்டு இருக்கியா, உன் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு கோபத்தில் போறாரு. இன்று வலையில மாட்டிக்கிட்ட பார்த்தியா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்று வலையில் மாட்டிக்கொண்டாய் என்று கூறியவாறே மானை பிடிக்க வருகிறான். ஓ, இறந்து விட்டது போல் இருக்கிறதே, சரி வலையிலிருந்து மானை விடுவித்து வீட்டுக்கு எடுத்து செல்வோம் என்று சொல்லி கொண்டே வலையிலிருந்து மானை விடுவிக்கிறான். என்ன பண்ணுது, இந்த மான் வந்து இறந்தது போல நடிக்குது, உடனே விவசாயி வந்து ரொம்ப கோபமாக இருக்கார், பக்கத்தில் வந்து ஐயோ மான் இறந்துருச்சு, சரி நம்ம வீட்டுக்கு எடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த கம்பி வலையிலேருந்து அந்த மான் என்ன பண்ணுறாரு, விடுவிக்க ரொம்ப முயற்சி பண்ணுறாரு அந்த விவசாயி. அப்போது காகம் கரைந்தது. உடனே விவசாயி ரொம்ப போராடி அந்த தலை பத்தியில் மாட்டிகிட்டு இருக்கு இல்லையா, அந்த தலையை கம்பி வலையிலேருந்து எடுத்துட்டாரு. எடுத்த உடனே காகம் என்ன பண்ணுது, கா 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 அப்படின்னு சொல்லி கரையுது. அப்போது காகம் கரைகிறது. அதுவரை இறந்தவாறு நடித்து கொண்டிருந்த மான் கண்ணிமைக்கும் நேரத்தில் உயிர் பிழைத்தால் போல் என துள்ளி பாய்ந்து வேகமாக ஓடியது. விவசாயி, அடடே மான் என்னை ஏமாற்றிவிட்டதே. உடனே விவசாயி, ஐயோ நம்ம கம்பி வலையிலேருந்து என்ன பண்ண காப்பாற்றணும், அடுத்த நிமிஷமே நம்ம கண் இமைக்க கண் மூடுறதுக்குள்ளே இந்த மான் இப்படி தப்பிச்சு போயிடுச்சே, நீ ஏமாத்திடுச்சே அப்படின்னு சொல்லி விவசாயி சொல்கிறான். தன் நீண்ட தடியை எடுத்து ஓடும் மானை நோக்கி வேகமாக வீசுகிறான். அந்த தடி பதுங்கியிருந்த நரியின் மேல் பட்டு நரி மயங்கி கீழே விழுகிறது. விவசாயி ஏமாற்றம் அடைகிறான். அதாவது நல்ல கவனிங்க, அந்த மான் கம்பி வலையிலேருந்து எடுத்து விட்டோடனே மான் தப்பிச்சு ஓடிடுது. ஓடணும்னு விவசாயி என்ன பண்ண, ஒரு பெரிய தடி எடுத்து அந்த மான் மேலே தூக்கி வீசுறாரு. அந்த தடி மான் மேலே படலை, நரி மேலே பட்டுருச்சு. நரி உடனே என்ன பண்ணுது, மயங்கி கீழே விழுந்துருச்சு. விவசாயி ஏமாற்றம் அடைகிறான். சிறிது நேரத்துக்கு பின் மயக்கம் தெளிந்து எழுந்த நரியிடம் கொஞ்ச நேரத்திலே அந்த மயக்கம் தெளிஞ்சிருச்சு நரிக்கு. சரிங்களா, காகம் சொல்லுது, நரியே உன் வஞ்சக எண்ணம் உனக்கே கேடாக முடிந்தது. சரிங்களா, என்ன சொல்லுது, நரியே உன் வஞ்சக எண்ணம் உனக்கே கேடாக முடிந்தது, நம்பினவர்களுக்கு என்றும் துரோகம் செய்யாதே. நீ என்ன பண்ண, மானை எப்படியாவது மாட்டிவிடணும்னு நினச்சில்ல, இப்போ அந்த தடி வந்து யார் மேலே பட்டுச்சு, உன் மேலே பட்டுச்சு இல்லையா, உன்னை நம்பி வந்திருக்காங்க, அவங்களுக்கு தயவு செஞ்சு நீ துரோகம் செய்யாத அப்படின்னு காகம் வந்து அட்வைஸ் பண்ணுது. நரி வெட்கி தலை குனிந்தவாறு, அது என்ன பண்ணுது, வெக்கப்பட்டு தலை குனியுது. வெட்கி தலை குனிந்தவாறு, மன்னித்துவிடு நண்பா, இனிமேல் இப்படி நினைந்து கொள்ள மாட்டேன். நரி என்ன சொல்லுது, ரொம்ப வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு சொல்லுது, மன்னித்துவிடு நண்பா, இனிமேல் நான் கண்டிப்பாக அப்படி நான் செய்ய மாட்டேன், நடந்தும் கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா, பாருங்கள் காகம், தன்னை போல் பிறரையும் நேசிக்க வேண்டும், நண்பர்களோடு உண்மை அன்புடன் பழக வேண்டும். அது காகம் என்ன சொல்லுது, நான் எப்படி மானை நேசிக்கிறேனோ அதே போல நீயும் நேசிக்கணும், தன்னை போலையும் பிறரையும் நேசிக்க வேண்டும், நண்பர்களோடு உண்மை அன்புடன் பழக வேண்டும். குழந்தைங்களா, உங்களுக்கும் இதே மாதிரி தான், நீங்கள் எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பழகினாலும் உண்மையான அன்போடு பழகுங்க. அதாவது அவங்க இருக்கும்போது ஒரு வார்த்தையும் அவங்க இல்லாத போது வேறு வார்த்தையும் அவங்கள்ட்ட பேசாதீங்க. நீ ஃப்ரெண்டுன்னு நினச்சிங்க அப்படின்னா உண்மையான அன்போடு பேசுங்க. அதுதான் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட கருத்து. சரிங்களா, ஆபத்தில் உதவுபவனே உண்மையான நண்பன். எந்த ஒரு நண்பன் நம்ம துன்பப்படும் போது நமக்கு உதவி செய்கிறானோ, ஆபத்து
காரியத்தில் உதவி செய்யணும், அவன் தான் உண்மையான நண்பன் அப்படின்னு கதையை இந்த காகம் நமக்கு உணர்த்துது. சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.